பேர் பொய்யாமொழி. சென்னை மாதவரத்துலேருந்து வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை யூடியூப் சேனலில் ஐயா அவருடைய நேர்காணல் பார்த்தேன். ஆனால் நேர்காணல் எடுத்தவர் நடிகர் திரு ராஜேஷ் அவர்கள். அந்த நேர்காணல் பார்க்கும்பொழுது ராஜேஷ் சார் வந்து சீக்கிரமாக ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய நேர்காணலில் பேசும்போது மூர்த்தி ஐயாவை அறிமுகப்படுத்துவதற்கு சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டது. அந்த அளவுக்கு அவரை பற்றி உண்மை செய்திகளை பகிர்ந்து கொண்டு அவருடைய அறிமுகம் செய்யக்குள்ளே எனக்கு எண்ணம், அவரை யாருன்னு பார்க்கணும் ஒரு ஆர்வம். சீக்கிரத்தில் அந்த ஐயா மூர்த்தியை காண்பிக்கல. அவருடைய சாதனைகள்லாம் சொல்லி முடித்த பிறகு ஐயா மூர்த்தியை பார்க்கும்பொழுது, பொதுவாகவே ஜாதகத்தில் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஏன்னா திருமணம் செய்ததே வந்து காதல் திருமணம் தான், ஜாதகம் பார்க்காமல் தான் திருமணம் செய்தேன். அந்த நிலையில் ஜாதகத்தில் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் திரு மூர்த்தி ஐயாவை பார்த்தவுடன் ஒரு ஈர்ப்பு, அவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு தென்பட்டது. அன்றைக்கு பார்த்து முடித்த பிறகு காலை ஒரு 5:30 பார்த்துருப்பேன் யூடியூப் சேனலை. 6:30 என் மனைவிட்ட போய் இவரை பார்க்கணும் அப்படின்னோடனே மனைவி தான் யூடியூப் சேனலில் அவருடைய எண்ணை தேர்ந்தெடுத்து என் சொல்லும்போது அவங்க தான் எப்பயுமே பேசுவாங்க, நானே போட்டுட்டேன். போட்டவுடனே 6:30 இருக்கும் காலையில் மூர்த்தி ஐயாவை எடுத்துட்டேன். முகம் தெரியாது இல்லையா, கைபேசியில் குரல் கேட்கும்போது யூடியூப்பில் கேட்ட குரல். ஐயா நான் உங்களை பார்க்கணும், நான் பார்த்துடலாமே அப்படின்னு. என்னைக்கு பார்க்கலாம், வாங்க திங்கட்கிழமை பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐயா உங்களுடைய நுழைவு கட்டணம் அப்படின்னு கேட்டேன். என்னது அப்படின்னாரு. உடனே என் மனைவி சொன்னாங்க, இங்கிலீஷில் சொல்லு அப்படின்னா, கன்சல்டிங் ஃபீஸ் அப்படின்னு. உடனே கொஞ்சம் சற்று அமைதியாக இருந்து, நான் இன்னொரு எண் தரேன் அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு துண்டிச்சிட்டார். இன்னொரு பக்கம் நெருடல், என்னடா நம்ம கேட்டது கோவப்பட்டுட்டார் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு கணவன் மனைவியாக குடும்பத்தில் நட்பு ரீதியாக ஏற்பட்டு ஒரு 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 30 மாதம் அவங்களுடன் பழகியதில் கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய்க்கு கடனாளியாகி நான் வந்து நடுத்தருக்கு தான் வரல அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், அதுக்கு தான் நான் வரல. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு ஆழ்ந்த மன உளைச்சலில் இருந்து தான் நான் இதை அவர்கிட்ட கேட்டேன். நுழைவு கட்டணம் என்னன்னு பொதுவாக இருந்தால் கேட்க மாட்டேன், ஏன்னா பொருளாதாரம் இருக்கும் இல்லையா என்னால். ஸோ இன்றைக்கி வந்துட்டேன். வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் உட்கார்ந்து அவரை பார்த்தேன். மிக எளிமையானவர், தொலைக்காட்சியில் பார்த்தது வேறு, நேரில் சந்தித்தது வேறு. அதே நம்பர் நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்தது வாழ்க்கையில். இந்த ஆண்டு 9வது மாதத்திலிருந்து நீங்கள் நல்ல நிலைக்கு போவீங்க, தொழில் ரீதியாக என்ன தொழில் செய்கிறீங்களோ செய்யுங்க, கூடுதலாக என்ன தொழில் செய்யணாலும் செய்யலாம், அரசியல் போகணுன்னா கூட போகலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். 23 வரைக்கும் சிறப்பாக இருக்குது, அதுக்கு பின்னாடியும் 10 ஆண்டுகள் சிறப்பாக இருக்குது, இழந்ததெல்லாம் மீட்டிடுவீங்க 23க்குள்ளே. அதனால் தைரியமாக இருங்க, வாழ்க்கையில் நடத்துங்க, முன்னோக்கி போயிட்டே இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. ஏற்கனவே பணம் இழந்ததை பற்றி, உங்களை ஏமாற்றங்களை பற்றி ஏறெடுத்து கூட பார்க்காதீங்க இனிமேல் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுத்தார். உண்மையாகவே வாழ்க்கையில் அது வரைக்கும் உதாரணம் வந்து யாருமே எனக்கு கொடுத்ததில்லை. ஒரு புண்ணு ஆறிச்சு, நல்லா ஆறிச்சு, ஆனால் அது வடு மட்டும்தான் இருக்குது. அது ஆறலன்னு சொல்லி அதுக்கு மேலே போய் சுரண்டுன்னாவும் திருப்பி புண்ணாகவும்னு நான், அதுதான் இப்போ அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க, விட்டுடுங்க, திரும்பி அங்கே போகாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க, உங்களுடைய நேரத்தை வீண் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. மிக்க மகிழ்ச்சி. ஒரு பெரிய தன்னம்பிக்கையோடு திரும்பும் என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன். நன்றி ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கு, இந்த காணொளி பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய உரை பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நன்றி, சந்திப்போம் மறுபடியும். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மிஸ்ஸஸ் லலிதா பொய்யாமொழி. அண்ட் எனக்கு ரொம்ப டிவைன் ஆகட்டும், அஸ்ட்ராலஜி ஆகட்டும், எனக்கு ரொம்ப நம்பிக்கை அந்த ஃபீல்டில். அதில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இஸ் வெரி ஸ்கெப்டிக்கல் இன் அஸ்ட்ராலஜி.
பட் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவராக ஒரு மொபைல் தூக்கிட்டு வந்து ஓடி வந்து என்கிட்ட காமிச்சு ராஜேஷ் ஐயா பேட்டி எடுத்திருக்காரு பாரு, ராஜேஷ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கன்வின்ஸு, அவரே வந்து இவரை பற்றி பெருமையாக பேசுகிறாரு, எனக்கு இவரை பார்க்கணும், ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிகிட்டு போனதே கிடையாது, ஆனால் அவராக வந்து மூர்த்தி சாரை பார்க்கணுன்னும் போது நான் ரொம்ப ஆர்வமாக அந்த ஹோல் அந்த இன்டர்வியூவை நாங்கள் கேட்டுட்ருந்தேன். ராஜேஷ் சார் நிறைய மடக்கி மடக்கி நிறைய கேள்வி கேட்டாங்க, ஆனால் அமைதியாக பொறுமையாக ஒருத்தர் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க மூர்த்தி ஐயா. அதுக்கப்புறமா உடனே நாங்கள் கால் பண்ணினோம், எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி ஐயாவே ஃபோன் எடுத்தாங்க. அவர் குரலை கேட்டது நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆனோம். அப்புறமா நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து இன்றைக்கி வந்திருக்கோம் ஐயாவை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் ஐயாவை அண்ணா நகரில். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பொய்யாமொழிக்கு எதெல்லாம் என்னால் முடியாதோ அதெல்லாம் ஐயா மூலியமாக பொய்யாமொழிக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்கள் லைஃப்பை வந்து நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஐயாவோட பிளெஸ்ஸிங்ஸோடையும் அவருடைய நல்ல வார்த்தைகள் மூலியமாகவும் எங்களுடைய கெரியரை நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். அண்டு ஐயாவை பற்றி சொல்லணுன்னா, நாங்கள் வந்தது ஒரு 11:30-12 நாங்கள் வந்துட்டோம். பட் ஐயாவை பார்க்குறதுக்கு 2:30 மேலே ஆயிடுச்சு, பிகாஸ் ஆஃப் லாட் மெனி கன்சல்டேஷன்ஸ். அப்போ ஐயா லஞ்ச் ஹவரில் வெளியே வந்தாங்க. வந்துட்டு அவங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டிங்களா சாப்பிடுங்கன்ற அளவுக்கு இது வரைக்கும் யாரும் எங்களை அப்படிலாம் உபசரித்தது கிடையாது வெளியே. ஆனால் ஐயாவோடைய அந்த மனிதாபிமானம், அவர் அந்த அது எங்களுக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இப்போ ரொம்ப அரிதாயிடுச்சு. அதில் எங்களுக்கு ஐயாவை ரொம்ப பிடிச்சி போச்சு பார்க்குறதுக்கு முன்னையே. அதுக்கப்புறம் அவரோட கன்சல்டேஷனில் உட்கார்ந்தபோது ரொம்ப அழகாக நாங்கள் வந்து இந்த ஹோல் கான்செப்ட் எடுத்துகிட்டு போனோம். அண்ட் ஐ வாஸ் பிகேம் வெரி இமோஷ்னல். எனக்கு ஏதோ ஒரு அப்பா ஃபிகர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது அந்த கவுன்சிலிங் டு மை ஹஸ்பண்ட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிவைன் பர்சனாலிட்டி, ரொம்ப எளிமையானவர், அவரை ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிய முடிஞ்சது எங்களால். அண்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பட் இது எங்களுடைய லைஃப் லாங் நாங்கள் அவரோட ஜேர்னி பண்ணுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு திஸ் ஏஎல்பி ஆர்கனைசேஷன். அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபுமே வெரி வெரி கனெக்டிங் பீப்புள். அவங்களும் எங்களோட வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம், எஸ்பெஷலி சாந்தி மேடம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்.